குட் ஈவினிங். சுக்கோணம் ஃபார்ம்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம அந்த வந்து 25 சென்ட் ஒன்று ஓட்டி வச்சுருந்தோம் கரும்பு நடவுக்கு. மேலே ஒரு 37 சென்ட் இருக்குது, அதுவும் இப்போ பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஓட்டி வச்சுருந்தது ரொட்டவேட்டரில். ஸோ இது வந்து கால் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஒரு 4-5 நாளாக வர முடியல. என்னென்னா வந்து இங்கே என்னை சுற்றி நிறைய ஏரிங்க இருக்குது. இந்த பக்கம் கடம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அதுலேருந்து ஏரி இருக்கும், ப்ளஸ் எங்களோட ஏரி இருக்கும், சேர்வலாகம் ஏரி இருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்ணி திறந்து விட்டாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா ஃபுல்லாக வழியெல்லாம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சு, அதனால் ஓட்ட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்துட்டார். வந்துட்டு இப்போ கால் போட்டுருக்காங்க. கால்ன்றது நத்திங் பட் பார். இது வந்து 4.5 அடி பார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பார் வந்து போட்டதுலேருந்து இந்த சைடில் இந்த பள்ளம் இருக்கு இல்லையா, இதில் வந்து வரிசையாக 2 அடிக்கு ஒரு கரும்பு வந்து ஊனி விடுவாங்க, விதைக்கரும்பை. நான் இந்த வாட்டி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜென்ரலாக வந்து படுக்க வச்சு போடுவாங்க, ஒரு 3 கண்ணாக வச்சு. நான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கண்ணாக வச்சு நேராக நிமித்தி நம்ம மரமெல்லாம் நடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நட சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு இதுவே போகும். என்ன அட்வான்டேஜ்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து அது வந்து ஒரு 3 டன் எடுத்தேன் ஃபஸ்ட் டைமு. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இதுக்கு மொத்தமே ஒரு 70 சென்ட்டுக்கு 1 டன்னே ஜாஸ்தி. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரமெல்லாம் நடச்சா ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு அந்த மேல் நோக்கி அந்த கணுவிலேருந்து மேல் நோக்கி வர முளைப்பு வந்து ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அந்த கணு வந்து இப்போ நம்ம மேலே படுக்க வச்சு போட்டு மேலே மண் தள்ளுவாங்க, அதில் மண் எதுனா கவர் ஆகலைன்னா அந்த கண்ணுலாம் காஞ்சி போச்சுன்னா முளையாது. ஸோ திருப்பி நம்ம வைக்கணும். பட் இதில் அப்படி இல்லை, கண் வந்து கரெக்டாக உள்ள மண்ணுக்குள்ளே சொருகி வைப்பாங்க. அது இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுனால மண்ணோட ஈரத்துலேயும் முளைக்கும். அனதர் திங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம மரம் மாதிரி தான், அந்த கீழே வைக்கச்சு ஆப்வியஸ்லி எல்லாமே வந்து மேலே நோக்கி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 1 டன்னே ஜாஸ்தி தான். பட் ஸ்டில் நான் 1 டன் வெட்ட சொல்லியிருக்கேன், அதுக்கு கம்மி யாரும் தரமாட்டாங்க, மினிமம் 1 டன் அது. ஸோ நான் எடுத்துட்டு நான் என்ன யோசிச்சுட்டுருக்கேன்னா இன்கேஸ் மிச்சம் இருந்தால். ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வெட்டினது, இதில் நிறைய கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ அங்கங்கே முளைஞ்சிருக்கும், நிறைய கேப்ஸ் இருக்குது. இந்த எஸ்பெஷலி இந்த ஃப்ரண்ட் சைடு ரொம்ப கேப் இருக்குது. ஸோ இதிலலாம் அந்த நட்டு விட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கேன். ஸோ அதுதான் பிளான் இப்போ. ஸோ இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தண்ணி வரல. என்னென்னா நம்மளுக்கு மேலே இருக்கிறது வந்து ஏரி கால்வாய். ஸோ அந்த ஏரி கால்வாய்க்கு தண்ணி வந்ததுனால நம்ம மேல் நிலத்தில் இருக்கிற அந்த 40 சென்ட்டும் என்னாச்சுன்னா தண்ணி பாய ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக. ஸோ அப்போ அது வந்து ஃபுல்லாகவே ரொம்பிடுது. ஸோ அதனால் அது ஓட்டவே முடியல. நம்ம வந்து ரொட்டவேட்டரே போடல அதில், இப்போ காஞ்சிருச்சு. ஸோ அப்படி இப்போ ரொட்டவேட்டர் போட முடியும்னா நாளைக்கே என்ன பண்ணுவாங்கன்னா ரொட்டவேட்டர் போட்டு கையோட பார் போட்டுருவாங்க, பார் போட்டு ஊனி விட்டுருவாங்க. ஸோ நான் ஊனச்சா நான் திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் போடுறேன். Thank you.